ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேலு அஸ்ட்ரோ வழங்கும் ஆயில் நட்சத்திரத்தின் பலன் 9வது நட்சத்திரமாக விளங்குகிறது. நட்சத்திர வரிசையிலே 9வது ஆயில்யம், சிவப்பு நிறமானது. 6 நட்சத்திரங்கள் சேர்ந்த நட்சத்திர கொத்து இது. ஆயில்யம் கூறும் அம்மி போல என்று பழமொழி கூட வழங்குகிறது. இது பெண் இனம், ராட்சசகணம். இதற்கு தேவதை, சர்ப்பம், விருட்சம், புன்னை, சிட்டுக்குருவி இதன் பட்சி. இந்த நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்துக்கு கடைசி பாதத்துக்கு குரு பகவான் அதிபதியாவதால் தர்ம சிந்தனையும் நேர்மையும் இவர்களிடத்தில் காணப்படும். இந்த நட்சத்திரத்தில் தர்மராஜர் பிறந்தார். பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு வன்மையும் சாமர்த்தியமும் இருக்கும். பெரிய மனிதர்களின் பாராட்டும் நட்பும் பெற்றவர்கள். பார்வை சுமூகமாக இருக்காது. வெளியூர் பிரயாணங்களில் ஆர்வம் உள்ளவர். விரோதியை சுலபத்தில் விட்டுவிட மாட்டார்கள். உண்டு இல்லை என்று பார்த்து விடுவார்கள். விசுவாசமாக தம் பணியை செய்வார்கள். காமகுணம் அதிகம் உண்டு. இந்த நட்சத்திரத்துக்கு 4 பாதம். 4 பாதத்திலே முதல் பாதம் குருவினுடைய பாதம், குருவனுடைய அம்சம். புது விஷயங்களை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். தைரியசாலி, சத்தியமும் நுண்ணறிவு திறனும் கொண்டவர்கள். 2 பாதத்துக்கு சனி பகவான் தலைவர். எப்போதும் ஏதாவது யோசனையில் கஷ்டப்படுவார்கள். எத்தனை சாப்பிட்டாலும் நைப்பசை இருக்கும். பாவகாரியங்களை தயங்காமல் செய்வார்கள். சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டும் அற்பர்களின் கூட்டுறவிலும் செல்வம் சேர்க்க விரும்புவார்கள். 3 பாதத்துக்கு சனிதான் அதிபர். குரோத குணத்துடன் பொய் பேசுவதில் சமர்த்தர்களாகவும் இருப்பார்கள். அநியாய வழிகளில் செல்வம் சேர்ப்பார்கள். தவறான காரியங்களை தயங்காமல் செய்வார்கள். நல்ல புத்திமதியை கேட்டாலும் தீய வழியிலே நடப்பார்கள். கடைசி காலத்தில் வாத நோய் வந்து துன்புறுவார்கள். 4 பாதத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆகும். ஆனால் இது உக்ராம்சம். அந்த பாதத்தில் குழந்தைகள் பிறந்தால் பெற்றோருக்கு கண்டம் ஏற்படும். அனாதியாகி பிறரால் வளர்க்கப்படுவார்கள். 4 பாதத்தில் பிறந்தால் அவசியம் சாந்தி செய்ய வேண்டும். இந்த ஆயிலி நட்சத்திரத்துக்கு 4 பாதத்தில் குழந்தை பிறந்ததுன்னா சாந்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா தோஷமெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது, இந்த நட்சத்திரத்தில் ருதுவானால் சாந்தி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மன வாழ்க்கை சுமூகமாக இருக்காது. ஆயில்யத்துக்கு மாமியார் சந்தியிலே என்ற ஒரு பழமொழி வழங்குகிறது. ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ திருமணம் ஆனால் மாமியார் இல்லாத இடமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு சாஸ்திர ஆதாரமே கிடையாது. எப்படியோ இந்த பழமொழி வழங்கி வருகிறது. மாமியார் மூலையிலே என்று இதையே கொஞ்சம் மாற்றியும் சொல்வார்கள். மாமியார் விதவையாகி விடுவாள் என்பது இதன் பொருள். இதற்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. காக்காய் உட்கார பணபலம் விழுந்த கதையாக எங்கோ நடந்த ஒரு சம்பவம். இப்படி பழமொழி உருவில் வழங்கி ஆயிலத்தில் பிறந்த பெண்களின் மனவாழ்வை தடை செய்கிறது. இது உபயோகுள நட்சத்திரம். பிரதியா சம்பாதித்து வைத்த செல்வத்தில் சௌகரியமாக வாழ்வார்கள். உழைப்பு மிகுந்த வேலைகள், சூதாடல், வர்த்தகம் நடத்துதல் ஆகியவற்றுக்கு ஏற்றது இது என்று நாரத மகரிஷி கூறியிருக்கிறார். ஆயிலத்தில் ஒவ்வொரு பாதத்தையும் முறையை குறிக்கும் எழுத்துக்களாக டி, டூ, டே, டோ என்பவை. இந்த எழுத்துக்களை முதலெழுத்தாக கொண்ட பெயர்களை வைக்க முடியுமா என்று பலர் திகைக்கலாம். தமிழில் அப்படி அமையும் பெயர்களை வழக்கில் இல்லை. டேனியல், டேமஸ்கல், டோங்கரே போன்ற ஆங்கில பெயர்கள் இந்த எழுத்தில் சர்வசாதாரணமாக அமைந்திருக்கின்றன. ஆனால் தமிழர்களாகவே நாம் அப்படியெல்லாம் திகைக்க வேண்டாம். இந்த எழுத்துக்களின் உச்சரிப்பு நன்றாக துணிக்கும் முறையில் பெயர் வைக்கலாம். இந்த எழுத்துக்கள் நடுவிலும் வரலாம், கடைசியிலும் அமையலாம். முதலில் தான் வர வேண்டும் என்ற நியதி இல்லை. பெயரின் முதலில் அமைந்தால் அதற்கு சிறப்பான பலன் உண்டு. அவ்வளவுதான். வெங்கடேசன் என்ற போன்ற பெயர்களும் இந்த எழுத்துக்களுக்கும் பொருந்தும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ஆதியில் புத பகவான் திசை 17 வருடங்கள். இந்த நட்சத்திரத்தை பிப்ரவரி மாதத்தில் இரவு 11 மணி அளவில் விண்ணில் காணலாம். 6 நட்சத்திரங்களும் அம்மி போல் காட்சியளிக்கும். அதிக பிரகாசமாக உள்ள நட்சத்திரம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க. நன்றி. உங்கள் நல்லாதரவுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.